அது என்ன பாம்பே குரூப், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. முதன் முதல்ல இது கண்டறியப்பட்டது பம்பாயில் தான், அதனால தான் இதுக்கு பாம்பே குரூப்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரில் 4 பேருக்கு தாங்க இந்த ரத்த வகை இருக்குது, அதாவது 2 லட்சம் பேருக்கு ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ரத்த வகை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் 179 பேருக்கு இந்த இரத்த பிரிவு இருக்குது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களில் மும்பையில் மட்டும் 35 பேர் இருக்காங்க, மேற்கு வங்காளத்தில் 12 பேரும், மற்றவங்க தமிழ்நாடு உட்பட பல்வேறு பகுதிகளில் இருக்காங்க. 1900 ஆண்டு டாக்டர் கார்ல் லாண்டிஸ்னர் என்பவர் தான் முதல் முதல் இரத்தத்தில் உள்ள பிரிவை கண்டுபிடிச்சார். அதில் ABAB மற்றும் ஓரோ என இரத்த வகைகளை பிரித்தார். இதில் ஏ பிரிவு A1B2 என ரெண்டு வகையாக பிரித்தாங்க. இரத்த பிரிவுகளை கடந்து கூட இரத்த மாற்று சிகிச்சையில் பல பேர் வந்து தன்னுடைய உயிர் உள இழப்புகளை ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு தான் இரத்தத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் 1940 வருஷத்தில் ரேசஸ் என்ற குரங்கிலிருந்து வேறொரு புதிய வகை இரத்த பிரிவு கண்டறியப்பட்டுச்சு. அதனால் அந்த பிரிவுக்கு ஆர்ஹெச் என்றும் பெயர் சூட்டப்பட்டாங்க. ஆர்ஹெச்சில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என ரெண்டு பிரிவு வகைப்படுத்தப்பட்டுச்சு. அதன் பிறகு ஒரே இரத்த வகையாக இருந்தால் கூட ஆர்ஹெச்சும் சரியாக இருக்குதா என பரிசோதனை பிறகு ஒருவருக்கு ரத்தம் ஏற்றப்பட்டது. இந்த பாசிட்டிவ் வகை உள்ளவர்களுக்கு நெகட்டிவோ அல்லது நெகட்டிவ் உள்ளவர்களுக்கு பாசிட்டிவ் ரத்தம் ஏற்றும் பழக்கம் நிறுத்தப்பட்டுச்சு. இரத்த வகைகளை பற்றி ஆராய்ச்சிகள் விளைவாக பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இன்னும் சவாலாக இருக்கும் ஒரே இரத்த வகை இந்த பாம்பே குரூப் தாங்க. இந்த இரத்த வகை பிரிவு 1952 ஆண்டு பம்பாயில் டாக்டர் பெண்டே என்பவர் தான் முதல் முதல்ல கண்டுபிடிச்சாரு. அதனால தான் இது பாம்பே குரூப்னு சொல்கிறாங்க. மரபணுக்களால் தான் அந்த இரத்த பிரிவு தீர்மானிக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட மரபணு இருப்பவர்களிடம் மட்டும்தான் இந்த இரத்த வகை இருக்கும். பம்பாயில் ஒரு சில குறிப்பிட்ட மக்களிடம் இது ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. இப்போது அனைத்து பகுதிகளிலும் இந்த இரத்த பிரிவு உள்ளவர்கள் நிறைய இருக்காங்க. மற்ற பிரிவுகளில் கூட தவிர்க்க முடியாத சில நேரங்களில் கூட இந்த இரத்த வகைகளை மாற்றி ஏற்றிக்கொள்ளலாம். ஆனால் பாம்பே குரூப் உள்ள இரத்த வகை இருக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா மற்ற எந்த இரத்த பிரிவையும் ஏற்ற முடியாதுங்க. நம் உடலில் உள்ள இரத்த சிவப்பணுக்களில் ஆன்டிஜென்களும் பிளாஸ்மாவில் ஆன்டிபாடிஸும் இருக்கும். இதை வச்சு தான் ரத்தம் எந்த வகைங்கிறது கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக ஏ குரூப் இரத்த பிரிவு உள்ளவங்களுக்கு ஏ மற்றும் ஹெச் ஆகிய 2 ஆன்டிஜென்களும் பி ஆன்டிபாடிஸும் இருக்கும். பி பிரிவில் பி மற்றும் ஹெச் ஆன்டிஜென்கள் இருக்கும், ஏ ஆன்டிபயடிஸும் இருக்கும். ஏ பிரிவு ஏபி பிரிவில் ஏ மற்றும் பி மற்றும் ஹெச் வகை ஆன்டிஜென்கள் இருக்கும். ஆனால் பாம்பே பிளட் குரூப்பில் ஆன்டிஜென்களே இருக்காது, ஏபிஹெச் ஆன்டிபயாடிஸ் மட்டும் இருக்கும். இந்த ஹெச் ஆன்டிஜெனிலிருந்து தான் ஏபிஓ ஆகிய 3 பிரிவுகளும் பிறக்குது. அனைத்து பிரிவுகளிலும் இருக்கும் ஹெச் ஆன்டிஜென்கள் ஹெச்ஹெச் பிரிவில் மட்டும் இருக்காது. பிளாஸ்மா சோதனையில் மட்டுமே என்ன வகை ரத்தம்னு கண்டுபிடிக்க முடியும். பொதுவாக ஓ பிரிவு ரத்தத்தை யூனிவர்சல் டோனர்னு சொல்லுவாங்க. அதாவது ஏ பி ஏபி ஆகிய இரத்த பிரிவினருக்கு ஓ ரத்தத்தை ஏற்றக்கூடியோ. ஆனால் இந்த பாம்பே பிளட் குரூப் இரத்த வகை உள்ளவங்களுக்கு இதை கூட ஏற்ற முடியாதுங்க. ஓ பிரிவு ரத்தமும் ஏற்ற முடியாது. எளிதில் எங்குமே கிடைக்காத அளவுக்கு அப்படி என்ன இந்த அரிய வகை ரத்தம், அதற்கு போவதற்கு முன்னதாக நம்ம ரத்தத்தை பற்றி சில அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி மருத்துவத்துறையில் நம்ம அனுபவிச்சு வரோம் வசதிகள் அனைத்துமே பல உயிர்களை பலி கொடுத்து பல தோல்விகளை கடந்து தாங்க நம்ம பண்ணிட்டு வரோம். இரத்த மாற்று அறுவை சிகிச்சையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த ஓ வகை ரத்தம் கொண்டவங்க இரத்த பரிசோதனை செய்யும்போது ஆன்டிசிரா ஆன்டிஹெச் பரிசோதனை செஞ்சுக்கணுங்க. ஓ வகை ரத்தம் உள்ளவங்க பரிசோதனை மையங்களில் இந்த சோதனைகளை கேட்டு செஞ்சுக்க வேணும். இந்த சோதனை முடிவில் அவங்களுக்கு பாம்பே ஓ வகை ரத்தமா இல்லை ஓ இரத்த வகையான்னு தெரிய வரும். இந்த அரிய வகை பாம்பே ஓ இரத்த வகை கொண்டவங்க உடனடியாக அருகில் உள்ள இரத்த வங்கிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் தங்கள் முழு விவரங்களை பதிவு செஞ்சுக்க வேணுங்க. இந்த இரத்த தானங்கிறது உயிரை காக்க உன்னத சேவையாக இருக்குதுங்க. உயிரின் மதிப்பை உணர்ந்த நிறையா பேர் இரத்த தானம் செஞ்சுட்டு வராங்க. எனவே ஒவ்வொருத்தருவரும் இந்த மாதிரி அரிதாக கிடைக்கக்கூடிய இரத்த வகைகளை பதிவு பண்ணி வைக்கிறதுனால ஒருத்தருடைய உயிரை நம்மளால் காப்பாற்ற முடியுதுங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த அரிய வகை ரத்தத்தை தானம் செஞ்ச ஒருவரை ஒரு உயிரை காப்பாற்றி இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி கூட அளிக்குங்க.